told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எம்எஸ் ஃபேமிலி வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் ஈத்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, செகண்ட் டே ஈதும் தேர்ட் டே ஈதும் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான். செகண்ட் டே இது அன்றைக்கி பார்த்திங்கன்னா, நம்மளோட ஈத் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் வந்து அம்மா வந்து நிறைய வாஷ் பண்ணி எல்லாத்தையும் காய வச்சாச்சு. ஸோ அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா, பூரி சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து இப்போ அம்மா வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு மாவெல்லாம் வந்து வளர்த்தி வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாக் தான். எங்கள் வீட்டில் வந்து எப்போதுமே வந்து பூரிக்கு வந்து அம்மா வந்து எப்போதும் இந்த கூட்டு செய்கிறது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து கொஞ்சம் திக்னஸ்க்காக வந்து இப்போ என்ன ஊற்றிருக்கேன் அப்படின்னாக்கா, சோளா மாவு இது மாதிரி வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் கரைச்சி ஊற்றுவோம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அம்மா வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. பசங்களாம் வந்து நல்லா அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டாங்க. இதை முடிச்சுட்டு அதுக்கு முதல் நாள் வந்து பெருநாக்குள்ள அங்கே இங்கேன்னு போயிட்டு வந்துட்டு எல்லார் வீட்டுக்கும் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் போய் பார்த்துட்டு வந்தனாலும் அந்த டயர்டில் வந்து நல்லா வந்து தூங்கினாங்க. இன்னும் நம்ம ஈத் வ்ளாக் வந்து நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு எங்களோட ஈத் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு தான் போகலான்னு, மார்னிங்கே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே. இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஃபேமிலியாக எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வந்துட்டு, அதுக்கும் நெக்ஸ்ட் டே தேர்ட் டே இதுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு அவுட்டிங் போகலாம், எங்கேயாவது வெளியில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி எங்களை வந்து வெளியில் வந்து அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பசியாரெலாம் வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். பசங்களை வந்து பார்த்திங்கனாக்கா, அப்போ தான் வந்து எல்லாருமே தூங்கி எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து சாப்பிடவே பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்தாச்சு. ஏன்னா வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே அவங்க பூஸ்ட் ஹார்லிக்ஸ் ஏதாவது குடிச்சிட்டு சாப்பிட்றதா இருந்தாக்கா ரொம்ப டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இன்னமும் அவங்களுக்கு வந்து தூக்கம்லாம் வந்து களையவே இல்லை, முத நாள் உள்ள டயர்டே இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. சைஹான் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தார். இன்றைக்கி ஒரு இன்றைக்காச்சும் சைஹானை வந்து வெளியில் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிட்ருக்கோம். ஏன்னா அவரை வந்து எங்கேயுமே வந்து வெளியில் கூட்டிகிட்டே போகிறதில்ல. மணாலெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா கிளம்பிட்டாங்க. அவங்களோட சிக்னேச்சர் ஹேர் ஸ்டைல்னால் இது தான், ஒரே ஒரு சைனீஸ் ஹேர் பன்னு, இதுதான் அவங்களோட சிக்னேச்சர் ஹேர் ஸ்டைல். எல்லாருமே வந்து ஒரு புது ட்ரெஸ் வந்து, ரெண்டாவது பெருநாளுங்கிறதுனால அன்றைக்கும் எல்லாருக்கும் வந்து ஒரு புது ட்ரெஸ்ஸை போட்டு விட்டாச்சு. சரி, ஜாலியாக வந்து கிளம்பிகிட்ருக்குறாங்க. எங்கே போகிறதுங்கிறது நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு நானும் வந்து போகணும். ஏன்னா நான் ஈத் அன்னைக்கு போகலை, அன்றைக்கி செம்ம டயர்டாயாச்சு. அது மட்டும் இல்லாமல் பசங்களை வெளியில் அழைச்சிட்டு போயிட்டாங்க, அதனால் நான் போக முடியல. அதனால் இன்றைக்கி வந்து போய் ஒரு விசிட் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்ருக்குறோம். இன்றைக்கி வந்து சாப்பிட்ற மாதிரி லஞ்சுக்கெலாம் போகலை, அம்மா வந்து வீட்டில் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ பசங்களுக்கு வந்து ஜூஸும் ஸ்நாக்ஸும் மட்டும் வாங்கி கொடுத்து அழைச்சிட்டு வர பிளான் தான். சைஹான் வந்து பார்த்திங்கன்னா, குடும்பமே வந்து கூலிங் கிளாஸ் வந்து போட்டுட்ருக்குது. சைஹான், சைஃபன், மணால் எல்லோரும், அவங்க டேட் எல்லோரும் போட்டிருக்காங்கன்னு சைஹான் வந்து அது வந்து கலட்டவே கூடாது போல இருக்குது, நம்மளும் அப்படி தான் வந்து காரில் ட்ராவல் பண்ணணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூலிங் கிளாஸை கலட்டவே இல்லை. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படியே கையை வந்து ஒரு கையை வந்து இன்னொரு கையால் பிடிச்சிக்கிட்டு அப்படியே தான் கம்முன்னு வந்துட்டு இருந்தார். என்னன்னே தெரியல, என்ன யோசனையில் இருந்தார்னே எனக்கே தெரியல. சரி, அக்கா அத்தா எல்லோரும் வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டிருந்தார் போல இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபைனலாக போக வேண்டிய இடத்துக்கிட்ட போகிற டயத்துக்கிட்ட தான் வந்து அவரும் கிளாஸை கழட்டி ஸ்டைலாக கையில் வச்சு வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டுருக்காரு.
எனக்கு வந்து சைஹான் வந்து இந்த மாதிரி அமைதியாக வந்தது தான் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லா ரொம்ப ஆடெல்லாம் பிடிக்காமல் கம்முன்னு வந்துட்டாரு. ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து கிராண்டின் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்து வந்திருக்கிறோம். அதை கூட வந்து மேலே என்ன வந்து வீடியோ எடுக்க விடல, கீழே அதுக்குள்ளே சைஹான் இன்னொரு சைடு போக ஆரம்பித்ததுனால அவங்கள பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி ஆகிடுச்சு. பசங்களை கூட்டிகிட்டு போனால் அப்படி தான் நம்ம வந்து ஒன்று நினச்சிட்ருப்போம், நம்மளுக்கு நடக்கிறது ஒன்றா இருக்கும். அதே மாதிரி தான் ஏன்னா மூணு பேரையும் கவனமாக அழைச்சிட்டு வரணும் இல்லையா. ஸோ அன்றைக்கி அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே ரெஸ்டாரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்ததில்லைன்னு சொல்லிவிட்டு இங்கே தான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து எப்போதும் வேறு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போவோம். ஸோ இன்றைக்கி இங்கே புதுசாக ஒரு இடத்துக்கு வந்தோன்னா பசங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. சைஹானுக்கு தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஏன் அப்படின்னா அவர் வெளியில் வந்து அவ்வளோ ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு நாங்கள் கூட்டிகிட்டு போனதே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஏன்னா எப்போ போனாலும் அவரை வந்து வீட்டில் விட்டுட்டு தான் போவோம். சைஃபன் மணால் வந்திருக்காங்க, இவர் ஆனால் வந்ததில்லை. அதனால் சுற்றி முற்றி வந்து பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு ரொம்ப ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. என்னடா நம்ம புது பிளேஸ்க்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டே இருந்தார். அன்றைக்கி வந்து நாங்கள் என்ன மெனு ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா மில்க் ஷேக்கும் அப்புறம் வந்து கேஎஃப்சி இருக்குது இல்லையா, அது வந்து ஒவ்வொரு இப்போ கேஎஃப்சி இங்கே கிடையாது நாங்கள் இருக்கிற பிளேஸில். ஸோ அந்தந்த கடையில் உள்ளதை வந்து ஃபஸ்ட் லெட்டர் எடுத்து அந்த மாதிரி போடுவாங்க, டிஎஃப்சி ஜிஎஃப்சி அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து 2 பீஸ் வந்து சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது கூட வந்து கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு பெப்சி, அதுக்கப்புறம் 2 பீஸ் வந்து பன் இருந்துச்சு. இதுதான் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா பசங்க வந்து ரொம்பவும் நிறைய சாப்பிட மாட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போனாலும் லஞ்ச் வந்து வீட்டில் வந்து சாப்பிட முடியாது. ஆல்ரெடி நாங்கள் கிளம்பும் போதே வந்து 12:30 மேலே தான் வந்து கிளம்பணும். சரி நம்ம ஜூஸ் தானே குடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் டிலே ஆச்சு, நாங்கள் ஆர்டர் பண்ண மில்க் ஷேக் இதெல்லாம் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. அதுக்குள்ளே சைஹான் வந்து சும்மா இருப்பார், அவர் வந்து துரு துருன்னு அவரோட வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டாரு. சைஹான் வந்து பார்த்திங்கனாக்கா கீழே அவரை இஷ்டத்துக்கு இறக்கி விட்டாச்சு. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து சைஃபனுக்கு வந்துச்சு, அவங்க வந்து வெண்ணிலா மில்க் ஷேக் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் நான் மணாலுக்கும் வந்து ஒரு இது தான், ஒரு மில்க் ஷேக் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து ஹாஃப் ஆஃப் குவான்டிட்டி வந்து குடிக்கட்டும், சிக்கன் வேறு இருக்குது அது வேறு சாப்பிட்டுட்டு இது குடிக்க முடியாதுன்னு. கடைசியில் பார்த்தா மணால் வந்து சைஃபன் வந்து ஜூஸ் ஆர்டர் பண்ணி வந்தோடனே மில்க் ஷேக் வந்தோடனே என்ன சொல்கிறாங்க, இதை நீங்கள் குடிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் மணாலுக்கு கொடுக்குறேன், இல்லை இல்லை பாப்பாவுக்கு வந்து தனியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்துட்டே இருந்தாங்க. சரி நம்மளும் அவங்களோட ஆசையை ஏன் கெடுப்பானேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. சைஹான் வந்து பார்த்திங்கன்னா சைட்லேருந்து பறந்து வந்து வந்துட்டே இருந்தார். இதெல்லாம் வந்து நம்ம கிட்டே காமிச்சோம் அப்படின்னாக்கா அதில் டக்குன்னு கையை விட்டுருவாங்க, அந்தளவுக்கு வந்து அவங்க ஆர்வமாக இருக்கிறாங்க. சரி நம்மளுக்கும் வந்து வரும்னு சொல்லிட்டு மணால் வந்து பார்த்திங்கன்னா அதில் பிடிவாதமாக இருந்தாங்க. கொஞ்சம் கூட வந்து அண்ணனோட மில்க் ஷேக்கில் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் வந்து எப்போதும் ஷார்ஜா வந்து ஆர்டர் பண்ணுவேன், அது எனக்கு பிடிக்கும். பட் ஆனால் நான் முன்னாடி வந்து போகிற ஷாப்லலாம் வந்து ஐஸ்கிரீம் கொஞ்சம் வச்சு அதில் வந்து நட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்க. இவங்க வந்து நட்ஸ் எல்லாமே வந்து கிரைண்ட் பண்ணி தான் வந்து மில்க் ஷேக்கில் வந்து இருந்துச்சு, தனியாக வந்து நட்ஸ் வந்து இதில் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் மணால் வந்து நம்மளுக்கு தனியாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து எதாக இருந்தாலும் டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வைரக்கியமாக உட்காந்துருக்காங்க. இதுக்கிடையில் வந்து நாங்களாம் கொஞ்சம் நேரம் ஜூஸ் இது மில்க் ஷேக் குடிக்கணும்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து சைஹானை வந்து தனியாக உட்காரச்சிருந்தாங்க. ஏன்னா அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணி கிளாஸ் எல்லாம் வந்து இழுத்து விட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபைனலாக வந்து மணாலுக்கு ஆர்டர் பண்ண ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வந்து வந்துருச்சு. மூணுத்தையும் ஒன்றா வச்சு ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்குலாம் வந்து பொறுமை இல்லை வீடியோ எடுக்கிற அளவுக்குலாம். ஏன்னா சைஃபன் வந்து ஏற்கனவே ஒரு வெனிலா மில்க் ஷேக்கில் வந்து ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டார், நானும் ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் மணால் வந்து அவங்களோட மில்க் ஷேக் வந்ததுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இடையில சைஹான் வந்து இங்கே ஷார்ஜா வந்து டேஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. பசங்களை வந்து இந்த மாதிரி நம்ம வெளியில் எங்கேயாவது அவுட்டிங் வந்து கூட்டிகிட்டு வந்து நம்ம ஏதாவது நம்ம அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே வந்து சாப்பிட வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது நம்ம டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும். அது வந்து நம்ம அடிக்கடி செய்ய போகிறதில்ல, எப்போயாச்சும் நம்ம என்றைக்காவது ஒரு நாள் தான் நம்ம வெளியில் அழைச்சிட்டு வர போகிறோம். அன்றைக்கே வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்பவே வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க சைஃபானும் மணாலும்.
நம்மளுக்கு வந்து பசங்களோட ஹாப்பினஸை தவிர வேறு என்ன வேணும், அதுவே நம்மளுக்கு வந்து ரொம்பவே நம்மளுக்கு மன சந்தோஷமாக இருக்கும், நிறைவாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ண அந்த 2 பீஸை சிக்கன் வந்து வந்துருச்சு, ஃப்ரைடு சிக்கனு. அது கூட வந்து 2 பன் வந்து ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து தனியாக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம், சரி இதிலே இருக்கிறதே போதும், பசங்க மட்டும்தான் சாப்பிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதில் உள்ளதே வந்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுவே வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு, நாங்கள் போய் ஆர்டர் பண்ணி 1/2 hour மேலே தான் வந்துச்சு. ஸோ இங்கேயே வந்து 1:00 மேலே ஆகிடுச்சு. இதுக்கு பிற்பாடு தான் நாங்கள் வீட்டுக்கு போய் வந்து லஞ்ச் வந்து அம்மாரை ஏதாவது செஞ்சு வச்சுருப்பாங்க, அப்புறம் போய் சாப்பிடணும். சைஹானும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த ஹாப்பியாக ஃபீல் பண்ணார், அவரை ஃபஸ்ட் டைம் வந்து ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு வந்ததுனால. அவரும் வந்து சைட்லேருந்து ஒவ்வொரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக வந்து எடுத்து எடுத்து அவருக்கு ஏதோ தெரிஞ்சது சாஸ் மைனஸ் அது மாதிரி வந்து தொட்டு அவருக்கும் என்னமோ தெரிஞ்ச மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். வீடியோஸில் வந்து உங்களுக்கே தெரியும், அவங்க டேட் வந்து கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் அவராகவும் ஒவ்வொரு பீஸ் வந்து எடுத்து அதில் வந்து சாஸெல்லாம் வந்து தொட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. ரொம்பவே வந்து ஓவர் வெயிலாக இருக்கும் பார்த்திங்கனாக்கா, நம்ம வந்து தண்ணி இந்த ஜூஸ் ஐட்டம்ஸை வந்து சாப்பிட்றதுனால லஞ்செல்லாம் வந்து செல்லவே மாட்டேங்குது. அதே மாதிரி தான் அன்றைக்கி சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இங்கே இந்த ஷாப்பில் வந்து நிறைய வந்து ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய இருந்துச்சு, நட்ஸு சாக்லேட்ஸு, அதாவது அப்ராட்லேருந்து வரக்கூடிய சாக்லேட்ஸ் இதெல்லாம் வந்து நிறையா இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து ஃபாரின் சாக்லேட்ஸ் அல்லது வந்து இங்கே கிடைக்கல அப்படின்னு சொல்லி நினைக்கிறதெல்லாம் வந்து அங்கே இருந்துச்சு. அதெல்லாம் வந்து சைஃபன் மணால் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. மணாலுக்கும் வந்து சைஃபனுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கடையை விட்டு வெளியில் வரத்துக்கு மனசே கிடையாது, சாக்லேட்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சரி நம்ம அப்புறமா வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு. சைஹானுக்கு வந்து இது எல்லாமே வந்து புது அனுபவம் தான், ஏன்னா அவர் வெளியில் எங்கேயுமே அழைச்சிட்டு போனது கிடையாது. அதனால் சரி அவர் இப்படிதெல்லாம் இப்படி தான் வந்து கடையிலலாம் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடையை விட்டு வரவே இல்லை. நாங்கள் வெளியில் கிளம்பிட்டுருக்கோம், அவர் திரும்பி திரும்பி வந்து ரிட்டன் வந்து உள்ளே வந்து வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்காரு. கிட்ஸை வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ தான் வந்து சாக்லேட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஆசை வந்து சாக்லேட்ஸு டோனட்ஸு இதை மாதிரி இது மேலே தான் ரொம்ப கண்ணாக இருக்கும். அங்கே கேக்ஸ்லாம் மினி கேக்ஸ்லாம் வந்து நிறையா இருந்துச்சு, ஃப்ளேவர்டு கேக்ஸ்லாம். ஸோ அதெல்லாத்தையும் தான் வந்து பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவும் லேட் ஆகுது, நம்ம திருப்பி வந்து ரிலேட்டிவ் வீட்டுக்கு வர ரிட்டன் போகும்போது பார்த்துட்டு போகலாம் சிஸ்டர் இன்லா வீட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக வந்து ரொம்ப நாளாகவே நாங்கள் பிளான் பண்ணிட்டு தான் இருந்தோம், ஏதாச்சும் டின்னர் அது மாதிரி வந்து எங்கேயாச்சும் வெளியில் போய் நம்ம சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வரவே முடியல, இப்போ இடையில நோன்பு இதெல்லாம் வேறு வந்துருச்சு. அதனால் சரி இன்றைக்காவது நம்ம வெளியில் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு வந்துருந்தோம். பார்த்திங்கன்னா செம்ம வெயிலாக இருந்துச்சு, பசங்கள்லாம் வந்து எல்லோரையும் 3 பேரையும் பின்னாடி வந்து உட்கார வச்சுருந்தேன். சைஹான் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு யோசனையில் கம்முனே வந்து வந்துட்டு இருந்தார், என்னன்னே தெரியல. இது நான் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் பின்னாடி வச்சு எடுத்திருந்தேன், அதனால் சரியாக வந்து வீடியோஸ் எடுக்க முடியல. 3 பேரும் கம்முனே வந்துட்டு இருந்தாங்க, என்னங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்கள்ட்ட அப்படியே காட்டலான்னு சொல்லிட்டு இந்த பெருநாக்குள்ள சைடு வந்தோம், 2வது பெருநாளைக்கு வந்து. ஆனால் எல்லா கடையும் வந்து எடுத்துட்டாங்க, இருந்தது வந்து பஞ்சு மிட்டாய் கடை இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து இந்த கலர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கூல்ட்ரிங்க் வந்து விற்கும் இல்லையா அது மட்டும்தான் இருந்துச்சு, பாக்கி எல்லா கடையும் வந்து எடுத்துட்டாங்க. பசங்களுக்கு கூட விளையாட்டு ஜாமான் அதெல்லாம் விற்கிறது கடை கூட இல்லை, எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல இருக்குது. நான் வந்து நேற்று வரலன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து அப்படியே கார்லேயே ஒரு ரவுண்ட் அழைச்சிருந்தேன். இந்த பஞ்சு மிட்டாய் கடை வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே அந்த பஞ்சு மிட்டாய் கார் தான் வந்து இன்னமும் பஞ்சு மிட்டாய் வந்து விற்றுட்டு இருந்தார், அப்புறம் கலர்லாம் வந்து விற்றுச்சு. அந்த பஞ்சு மிட்டாய் வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் வாசலில் வந்து விற்கும், அவரு தான் இங்கேயும் வந்து கடை போட்டிருந்தார். அதுக்கப்புறம் மண்பானை மண் செட்டி இதெல்லாம் விற்கிற கடை இருந்துச்சு, அவ்வளோதான், வேறு எந்த கடையும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பெரிய பள்ளி வாசல், இதுதான் வந்து நீடூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கே வந்து லேண்ட்மார்க் மாதிரின்னு சொல்லலாம். பெரிய பள்ளி இங்கே தான் வந்து எல்லோரும் ஜும்மா தொழுகை இதுக்கெலாம் வருவாங்க, ஸ்பெஷல் இந்த பள்ளி வாசல். ஸோ அதை வந்து நான் இங்கே தான் வந்து எங்கள் பெண்களுக்கு வந்து தொழுகைலாம் நடக்கும் பெருநாள் அன்னைக்கு, நான் வர முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி தான் வந்து இந்த சைடு வரும்போது பார்த்தேன். அதுக்கப்புறம் என் சிஸ்டர் இல்லா வீட்டுக்கு வந்து பசங்கள்லாம் வந்து அழைச்சிட்டு போயிருந்தேன். அங்கேயும் போனோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் வந்து குடித்தாச்சு, ஏன்னா வந்து எங்கே போனாலும் வந்து தண்ணி தாகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜூஸ் ஐஸ் வாட்டர் இது ரெண்டு தான் வந்து சாப்பிட்றது. அப்புறம் வீட்டுக்கு வந்திருந்தோன்னா அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா லஞ்சுக்கு வந்து தால்ச்சா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க, அப்புறம் வந்து ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தால்ச்சோர் வந்து ஆக்கியிருந்தாங்க, கீ ரைஸ் வந்து ஆக்கி வச்சுருந்தாங்க.
ஸோ அன்னைக்கான லஞ்ச் வந்து அதுதான் அம்மா வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க ரெடியாக. அப்புறம் மார்னிங்லாம் வெளியிலலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு அதுவும் நான் மட்டும்தான் அம்மா வந்து செஞ்சு வச்சுருந்தாங்கன்னு கொஞ்சோன்னு சாப்பிட்டேன். ஹஸ்பண்ட்லாம் வந்து தூங்கிட்டாங்க, பசங்களை வந்து தூங்க வச்சுட்டு ஏன்னா லேட்டாக சாப்பிட்டுக்கிறேன்னு, சைஃபன் பண்ணாலாம் வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் படுத்துருச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து சாயந்தரம் ஈவினிங் எழுந்திரிச்சோன்னே சைஹானும் மணாலும் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க, அந்த கர்டெயினில் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. அன்றைக்கி செகண்ட் டே ஈத் வந்து அன்றைக்கி இப்படி தான் போச்சு. அப்புறம் வந்து இது வந்து எடுத்தது வந்து தேர்ட் டே ஈத் அன்றைக்கி எடுத்தது. அதாவது என் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போகிறாங்க, வெளியில் போகிறாங்கன்னு சொன்னாலே அன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து மந்தி ஆக்கிறதுக்காக சைட் டிஷ் வந்து தக்கூஸ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிக்கன் வந்து வாங்கியிருந்து அது எல்லாமே வந்து என் ஹஸ்பண்டே வந்து பார்த்துட்டாங்க, நான் வந்து சும்மா ஹெல்ப் தான் பண்ணேன். அவங்க வந்து சிக்கன்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மார்னிங்கே ஒரு 12:00 கிட்ட வந்து மதியானம் கிளம்புற மாதிரி பிளானில் இருந்தாங்க. அவங்க வந்து எங்கேயாச்சும் பீச் அந்த மாதிரி போகலான்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க, காரைக்கால் போகிறதா இல்லாட்டி வந்து வேளாங்கண்ணி சைடு வந்து போகிறதான்னு சொல்லிட்டு. அதனால் வந்து மந்தி ஆக்கி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து தேர்ட் டே அன்னைக்கு காலையிலே வந்து பார்த்திங்கனாக்கா மந்தி வந்து ஆக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாமே வந்து ஹஸ்பண்டே வந்து செஞ்சுருவாங்க எல்லா வேலையும், நம்மளுக்கு வந்து அங்கே எதுவும் வேலையே இருக்காது. வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுலேருந்து அந்த வெசல் வாஷிங் வரைக்கும் எல்லாமே அவங்களே பார்த்துருவாங்க. அவங்க வந்து கிச்சன் சைடு போயிட்டாங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஏதாவது ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கனாக்கா இருக்காது. நான் சும்மா வந்து சைடில் நின்று கிளிப்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன், அப்புறம் வந்து மைனஸ் வந்து செஞ்சு கொடுத்தேன், அவ்வளோதான் என்னோடய ஒர்க்கு. ஸோ அன்றைக்கி வந்து சிக்கன் 2 சிக்கன் வாங்கி மந்தி வந்து ஆக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கும் பசங்களுக்கு, எனக்கும் பசங்களுக்கும் வந்து வேணான்னு சொல்லிட்டேன், ஏன்னா 2 நாளாக சிக்கன் தான் வந்து தொடர்ந்து சாப்பிட்டுருக்கோம், இன்றைக்கும் வந்து சிக்கன் வேணாம், 3 டேஸாக சிக்கனாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ரைஸ் மட்டும் கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சா போதும், ஏன்னா இன்றைக்கி ஒயிட் ரைஸ் வந்து ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்ருந்தேன். ஒயிட் ரைஸும் கர்ட் ரைஸு இல்லாட்டி ரசம் ஏதாவது வந்து வச்சு சாப்பிட்றலான்னு கடைசியில் மந்தியில் வந்து கொஞ்சோன்னு சாப்பாடு வந்து ஆனால் எடுத்து வச்சுருந்தாங்க எங்களுக்காக. அவங்க வந்து காரைக்கால் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு அப்புறம் போகும்போதே வந்து பிளான் சேஞ்ச் பண்ணி வேளாங்கண்ணி சைடு வந்து போயிருந்தாங்க. வரும்போது ரிட்டர்ன் வந்து காரைக்கால் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வேறு நிறையா வந்து வீடியோஸ் வந்து குட்டி குட்டி கிளிப்ஸாக வந்து இருக்குது, அதெல்லாம் வந்து தனியாக தான் நான் வந்து ஆனால் எடிட்டிங் பண்ணி போடணும். வேளாங்கண்ணி காரைக்கால்லாம் வந்து பீச்சில் எப்படி இருந்துச்சு, ஈத் அன்னைக்கெலாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து குட்டி குட்டி கிளிப்ஸ் வந்து இருக்குது, இன்ஷாலாக பார்க்குறேன் என்னன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் தனி வீடியோவாக தான் வந்து போடணும். இப்போவே வந்து டெலிவரி டைம் நெருங்குதுன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு வீடியோவை வந்து எடிட்டிங் பண்ணி நெக்ஸ்ட் டேயில் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் சில வீடியோஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. மந்தி வந்து சூப்பராக வந்து போட்டிருந்தாங்க, நிறைய சிக்கன்லாம் வந்து ஃப்ரை பண்ணி சூப்பராக மந்தி வந்து ஆக்கியாச்சு. ஸோ இப்படி தான் எங்களுடைய 2வது அப்புறம் 3வது பெருநாள் வந்து இப்படி தான் போயிட்டுருந்தது. அல்ஹம்துலில்லா எப்போதும் போகிறத விட இந்த தடவை வந்து கொஞ்சம் சிறப்பாகவே இருந்துச்சு. 3 நாள் பெருநாளும் ஜாலியாக வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து மந்திலாம் ஆக்கி வச்சுட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க 12 மணிக்கு மேலே. வரும்போது சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க, அது வந்து வேளாங்கண்ணியில் புட்டு வந்து விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து முன்னாடி சொன்னாங்க. அவங்க சின்ன பிள்ளை இருக்கும்போதெல்லாம் விற்கணும், அதே மாதிரி புட்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, கொலா புட்டு. இதிலே வந்து ரவுண்ட் ஷேப்லையும் இருந்துச்சு, ஸோ அதையும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து பசங்களுக்காக வந்து 2-3 ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து அரிசி மாவில் செய்கிற புட்டு. ஸோ இது வந்து முன்னாடிலாம் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது அம்மாலாம் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி புட்டுலாம் விற்கும் அப்படின்னு, அது சொன்ன மாதிரியே வந்து இப்பயும் வந்து விற்றுட்ருக்காங்க போல இருக்குது, அதனால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காரைக்கால் சைடில் வரும்போது நீட்டு பன் வந்து வாங்கிட்டு வருவாங்க. எப்போதுமே பாண்டிச்சேரி போனாக்கா நாங்கள் இந்த பன் வந்து வாங்குறது. ஸோ என் மாமிக்கெலாம் வந்து மதுரை நிலாவுக்குலாம் வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் ஸ்வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடுவோம், சில நேரம் வந்து எக்கு வந்து பெரட்டி அதில் கூட வந்து சாப்பிடுவோம் உரப்பில். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது 90s கிட்ஸுக்கு தெரியும், ஒயிட் கலரில் குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக அந்த சீனியில் வந்து செய்கிறது. இது பேர் வந்து எனக்கு மறந்துருச்சு, என்னங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இது வந்து பசங்களுக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த முன்னாடிலாம் வந்து கல்யாணத்துலலாம் வந்து நம்மளுக்கு பார்க்க இது மாதிரிலாம் இருக்கும்போது அதோட சேர்த்து போட்டு கொடுப்பாங்க, இது பேர் மறந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் இது வந்து கோகோனட் ரோல், இது வந்து தேங்காய் எண்ணெயிலையும் செய்வாங்க, தேங்காயும் வந்து இதில் ஃப்ளேவர் ஆட் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். ஸ்வீட்டாக தேங்காய் எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறது நல்லாயிருக்கும்,
சின்ன சின்ன ரோல்ஸ் உருள் பண்ணியாற மாதிரி இருக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. முன்னாடிலாம் இது இங்கே பேக்கரியிலே கிடைக்கப்பெல்லாம் கிடைக்கிறது இல்லை. அப்புறம் இது வந்து ஓமோ பிஸ்கெட்டு ஃப்ளேவர், ஓமோ ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா. இது எல்லாமே வந்து 90s கிட்ஸ்க்கு வந்து நல்லாவே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாமே 90s கிட்ஸ் ஃபேவரட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு சைஃபனுக்கு வந்து நேந்திரன் சிப்ஸ் வந்து பிடிக்கும்னா அது வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இதெல்லாம் தான் வந்து இந்த ஸ்நாக்ஸ்லாம் தான் சும்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து காரைக்கால் சைடு வரும்போது வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்படி தான் எங்களோட செகண்ட் அண்ட் தேர்ட் டே ஈத் வந்து போயிருந்தது. ஸோ உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். பை பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.